ஹலோ யுவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏஜி சேலஞ்சர்ஸ் சேனல். இன்னை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் முன்னாடி இருந்த ஒரு 10 வித்தியாசமான பழக்க வழக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி மட்டும் இருந்ததில்லை, இப்போவும் ஒரு சில இடங்களில் அந்த பழக்க வழக்கங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அதில் ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப அகோரமாக இருக்கும். அந்த பழக்க வழக்கங்கள் இப்போல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி இருக்குமான்னு தெரில, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, கையுறையில் புல்லட் எறும்புகள். இது வந்து பிரேசில் நாட்டுக்கு அருகே உள்ள அமேசான் காட்டுப்பகுதியில் வாழ்ந்த சாட்டர் மேவ் பழங்குடி மக்களால் தான் இந்த சடங்கு வந்து பின்பற்றிட்டு வந்திருந்து பார்த்துருங்க. இது என்ன சடங்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழங்குடி மக்களில் உள்ள ஒரு சிறுவன் வந்து வயதுக்கு வந்தவராக இருந்தால் அவன் ஆண்ணி ப்ரூவ் பண்ணணும்னா இந்த சடங்கு அவன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது என்ன சடங்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு உரை மாதிரி இருக்க ஒரு கூடை இருக்கும். அவன் ரெண்டு கை வந்து உள்ளே போகிற மாதிரி ரெண்டு கூடை வச்சுருப்பாங்க. அந்த ரெண்டு கூடைக்குள்ளேயும் அவங்க வந்து என்னென்னா, ஒரு மூலிகை திரவத்தால் மயங்க வச்சு நிறைய புல்லட் எறும்புகளை அதுக்கு உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. அந்த பையனை வந்து ரெண்டு கையுமே ரெண்டு கூடைக்குள்ளே, அந்த புல்லட் எறும்பு இருக்க கூடைக்குள்ளே ரெண்டு கையும் விட சொல்லுவாங்க. விட்டுட்டு ரெண்டு கையும் இருக்க கட்டிடுவாங்க. அவன் கை உள்ள போட்டு இருக்க கட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த புல்லட் எறும்பெல்லாம் கடிக்க ஆரம்பிக்கும். புல்லட் எறும்பு நார்மல் எறும்பை விட ரொம்ப நல்லா கடிக்கும், அதனால் ரொம்ப பெயின் எடுக்கும். அந்த வலி அவன் பொருட்படுத்திட்டு அவன் வந்து அவங்க சடங்கு நடனத்தை ஆட சொல்லுவாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ நேரம் அவன் வந்து தாக்கு பிடிக்கணும். அப்போ தான் அவன் உண்மையான ஆண்மகன் ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு சில பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து 20 டைம்ஸ் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு காலம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அதை உரையை வந்து திருப்பி எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து எறும்ப விட்டு திரும்பவும் அவனை கையை விட சொல்லுவாங்க. அப்படி 20 டைம் பண்ணுவாங்க. இப்படி ரொம்ப கஷ்டமான இது பண்ணி அதில் வந்து பாஸ் பண்ணால் தான் அவனை வந்து ஒரு உண்மையான ஆண்மகன் ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த புல்லட் எறும்பு வீடியோவை கொஞ்சம் பேர் டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால் கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஆல்ரெடி. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இறந்தவர் அஸ்தியை சாப்பிடுதல். இது வந்து கேட்கக்கே ஒரு ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயம். இந்த சடங்கை யார் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இதுவும் என்னென்னா பிரேசில் நாட்டு அருகில் உள்ள அமேசான் பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்களும், வெனிசுலாவில் உள்ள யானோ மாமி பழங்குடி மக்களும் தான் அந்த சடங்கை பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்மெல்லாம் நார்மலாக ஒரு ஆள் இறந்துச்சுன்னா வந்து புதைப்போம் இல்லாட்டா எரிப்போம். ஆனால் அவங்க என்ன, அவங்க மரபுப்படி அவங்கள வந்து புதைச்சாச்சுன்னா அவங்க பழங்குடி மக்கள் இனத்துக்கே ஆபத்தாக நினச்சிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எரிச்சிருக்காங்க. எரித்தது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பலை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து அந்த சாம்பலை வந்து மற்ற காய்கறி சூப்பில் கலந்து குடிச்சிருக்காங்க. அப்படி கலந்து குடித்தா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆவி வந்து நம்மளோடய வாழ்ந்துட்டு வருது, அவங்க நம்மளை விட்டு போகையில் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படி வந்து அவங்க நினைக்கிறாங்க. அப் இல்லாமல் அவங்கள புதைச்சாச்சுன்னா அவங்க பழங்குடி மக்கள் இனத்துக்கே ஆபத்தாக அவங்க நினச்சிருக்காங்க. அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்க டைமில் இந்த டைம்லலாம் இருந்துச்சு, இந்த மரபெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், யோசித்து பாருங்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பண்ணை வந்து எரியும் நிலக்கரியின் மேல் கொண்டு செல்வது. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் நடந்திருக்கு. இது என்ன இதுன்னு சடங்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிலக்கரியால் வந்து ஒரு நெருப்பு படுக்கை பண்ணியிருப்பாங்க. நார்மலாக ஹிந்துஸ் கோயிலில் வந்து சாமி இடவுக்காண்டி ஒரு நெருப்பு படுக்கை பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கே நிலக்கரியால் ஒரு நெருப்பு படுக்கை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த பொண்ணோட கணவர் வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை தூக்கிட்டு வந்து அந்த வலியை பொருட்படுத்தாமல் அந்த நெருப்பு படுகையை வந்து கடந்து போகணும். அவர் எவ்வளோத்துக்கு வலியை தாங்கி அந்த நெருப்பு படுகையை கடக்கிறாரோ அவ்வளோத்துக்கு அந்த அவருக்கு மனைவிக்கு வந்து சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு வந்து அவங்க மரபுப்படி சொல்லிட்டு வராங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, அன்பின் அடையாளமாக பெண்ணை கடத்தி செல்லுதல். இந்த ரூல் மட்டும் இப்போ இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கோம், ஆனால் பொண்ணுக்கு நிலைமை தான் பாவம். இது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ருமேனியாவில் உள்ள சில பகுதிகளாக நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான்னா அந்த பொண்ணை கேட்காமலே அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடலாம். தூக்கிட்டு போய் ஒரு 5 நாள் அந்த பொண்ணை வந்து அவன் வச்சுருந்தான்னா அவன் வந்து ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு லவ்வை வந்து அவன் ப்ரூவ் பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த சமூகத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டான்னு அர்த்தம். கடைசியில் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த பையனுக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்து வந்து அந்த பொண்ணுக்கு சம்மதம் ஒன்றும் தேவையே கிடையாது. நல்ல வேலை நம்ம இடத்துலலாம் இது இல்லாமல் போயிட்டு. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் உடலுடன் நடனம். இது எங்கன்னா, ஃபமதிகனா ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து மடகாஸ்கரில் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களில், அப்புறம் பழங்குடி மக்களாலாம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது என்ன ஃபெஸ்டிவல்னா, இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே
எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கல்ற தோட்டத்துக்கு போயிடுறாங்களாம். அங்கே போய் அவங்க உறவினர்கள் எல்லாம் அடக்கம் பண்ண பிளேஸில் போய் அதை அவங்க குழியை தோண்டி எடுத்து அவங்க உடலுக்கு புது துணி போட்டு அவங்கள திரும்பவும் தோளை தூக்கி வச்சு வீதியில் வந்து உலா வராங்களாம். நல்ல இசைக்கு ஏற்ப டான்ஸ் ஆடி சந்தோஷத்தோடு அவங்கள வந்து இது பண்ணுறாங்களாம். இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மறுபிறப்புக்காண்டி பண்ணுறாங்களாம் இந்த இதை ஃபெஸ்டிவல். இது கேட்க கொஞ்சம் அறிவுறுப்பாக தான் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் கேட்கறதுக்கு. இந்த ஃபெஸ்டிவல்லேருந்து ஒன்று ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் போல் இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சப்புறம் திரும்பவும் கொண்டு அவங்க வந்து உடலை திரும்பவும் எங்கே இருந்து அவங்க தோண்டி எடுத்தாங்களோ அதே இடத்துல திரும்ப அவங்க வந்து அடக்கம் பண்ணிடுறாங்களாம். இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 7 வருஷமும் இதே மாதிரி போய் பண்ணது இப்படி தான் பண்ணுவாங்களாம். இந்த பழக்க வழக்கம் வந்து மடகாஸ்கரில் இருந்துட்டு வந்திருக்கு. ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கூரையிலிருந்து பல்லை வீசுதல். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரேக்கர்கள் தான் இந்த பழக்க வழக்கத்தை பின்பற்றி வந்தாங்க. நார்மலாக ஒரு பல் வந்து நம்ம விழுந்துச்சுன்னா அந்த பல்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரேக்கர்கள் அந்த கிரேக்கர் காலத்தில் அவங்க வந்து அதை வந்து வீட்டுக்கு மேலே கூரையில் போய் அங்கேருந்து எறிவாங்களாம். அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு பல் முளைக்கும், நார்மலாக பல் முளைக்கும். இல்லை அப்போ தான் வேறு பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவங்களுக்கு வந்து பழக்க வழக்கம். இதே மாதிரி ஒரு பழக்க வழக்கம் நம்ம இடத்துல இருந்துச்சு முன்னாடி. அப்படி எப்படின்னா நமக்கும் ஒரு பல் விழுந்துச்சுன்னா அந்த பல்லை வந்து வானத்தில் காட்டாமல் அதை வந்து மண்ணில் புதைச்சி வைப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பல் முளைக்குன்னு நம்ம மக்களுக்கு ஐதீகம். அளவாதான் பார்த்தீங்கன்னா குழந்தையை வந்து அட்டைப்பட்டியில் தூங்க செய்தல். இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் யூரோப் சைடு. யூரோப் சைடெல்லாம் என்னென்னா ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூரோப் கவர்மெண்ட் வந்து 140 யூரோ வந்து செக்கு கொடுக்குறாங்க. இல்லாட்டா என்ன ஆஃபர் இன்னொன்று கொடுக்குறாங்கன்னா ஒரு அட்டைப்பட்டியில் வந்து டயப்பரு அப்புறம் மெத்தை இதே மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அட்டைப்பட்டி கொடுக்குறாங்களாம். இதில் வந்து என்ன வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா. அதில் 95% மக்களை வந்து அந்த அட்டைப்பட்டி தான் சூஸ் பண்ணுறாங்களாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இது வர்க்கத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் குழந்தையாக பிறக்கும்போது வந்து என்னென்னா எல்லோரும் சமோனி காட்டக்காண்டி தான் அந்த அட்டைப்பட்டியில் வந்து குழந்தைய தூங்க செய்கிறாங்களாம். அதில் வந்து பாதி எல்லா 95% மக்களுமே அந்த அட்டைப்பட்டி தான் விரும்புகிறாங்களாம். இப்போ நார்மலாக நம்மளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோன்னா நம்ம வந்து நம்ம நிலைமைக்கு நம்ம டக்குனி வந்து அமௌண்ட்டை தான் கேட்போம். 8வது பார்த்தீங்கன்னா வலியின் அடையாளமாக வந்து விரல்களை வெட்டுதல். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது கேட்க ரொம்ப கொடூரமான ஒரு சடங்கு பார்த்துருங்க. இது எங்கன்னா இந்தோனேஷியாவில் உள்ள டானி பழங்குடி மக்களால் தான் இந்த சடங்கு வந்து பின்பற்றிட்டு வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பழங்குடி மக்கள் ஏதாவது ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா அதில் அந்த பழங்குடி மக்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையை வந்து நூலால் ஒரு 30 நிமிஷம் இழுத்து கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விரலுக்கு நுனியை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்களாம். இது எதுக்கு கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூதாதையர்களுக்கு ஆத்மாவை வந்து திருப்திப்படுத்தக்காண்டியும் அப்புறம் அந்த இறந்ததுக்கு துக்கத்தை வந்து தாங்கி கொள்ளக்காண்டியும் தான் அந்த விரல்களை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்களாம். ஆனால் இதில் வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் தான் ஈடுபடுத்தப்படுகிறாங்களாம். நல்ல வேளாண் அது இப்போ வந்து இந்த பழங்குடி மக்களால் இந்த சடங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருது. நல்ல வேளை இது நம்ம பிளேஸில் மட்டும் இல்லாமல் போச்சு. 9வது பார்த்தீங்கன்னா கழுகுகளுக்கு உறவினர்களின் உடலை வழங்குதல். இது ரொம்ப கொடூரமான ஒரு சடங்கு பார்த்துடுங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கலாச்சாரமும் இறந்தவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கு. மரியாதை கொடுத்து தான் அடக்கிரம் பண்ணுறாங்க. ஒன்லி என்னது புதைக்கிறாங்க இல்லைனா எரிக்கிறாங்க. ஆனால் வந்து திபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா திபத்தில் உள்ள கொஞ்சம் பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் உறவினர் யாராவது இறந்தாங்கன்னா அவங்க உடலை வந்து அப்படியே உறவினர்களாலே துண்டு துண்டாக வெட்டி அதை திறந்த வழியில் கழுகுகள் தின்னக்காண்டி வச்சுருக்காங்களாம். அது அப்படியே அது வந்து கழுகுகள் வந்து தின்ன ஏன் வச்சுருக்காங்கன்னா அது வந்து அதை அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா அவங்க நம்புகிறாங்க. இது கேட்க எவ்வளோ ஒரு கஷ்டமான இதாக இருக்குது பார்த்துடுங்க. பத்தாவதாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களை வந்து பனிப்பாறையில் கொண்டு விடுதல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கிமோ பழங்குடி மக்கள் தான் இந்த சடங்கை வந்து பின்பற்றி வந்திருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் தன்னாலே இனி முடியாது அந்த ஸ்டேஜ் வந்து வந்தவுடனே இந்த பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குடும்ப மக்கள் குடும்ப உறுப்பினர்களே சேர்ந்து அவங்கள வந்து ஒரு மிதக்கும் பனிப்பாறையில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்களாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மரணம் வந்து கடைசியில் கண்ணியை துறந்தான நடக்கணும் அதுக்காண்டியும் இல்லாமல் அந்த வயதானவர் வந்து கடைசியில் வந்து அந்த குடும்பத்தினர் அவங்களுக்கு குடும்பத்தினருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது சாகும்போது அதுக்காண்டி தான் அவங்கள வந்து பனிப்பாறையில் கொண்டு விடுறதா அவங்க நம்பிட்டு வராங்க. இதே மாதிரி பழங்கால விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் உலக சாதனைகள் பற்றி தெரிந்து கொள்ளவும் இணைந்திருங்கள் நம்ம சேனலோடு.